எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது வந்து கங்கனா ராவத். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தமிழில் கூட அவங்க வந்து படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இப்போது கரண்ட்டாக வந்து பிஜேபிக்கு அவங்க வந்து ஒரு எம்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் என்ன இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள ஏர்போர்ட்டில் வந்து ஒரு சிஐஎஸ்எஃப் செக்ரட்டரி, அதாவது செக்ரட்டரி சொல்கிறத விட இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு. ஸோ அதனால் அவங்களுடைய வேலை வந்து பறிக்கப்பட்டிருக்கு, என்கொயரி வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி இன் டீட்டெயிலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் நம்ம பிக்பாஸ்லேருந்து ஒருத்தர் உள்ளே போயிட்டு ஒரு சவுண்டு வந்து விட்டுருக்காரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் அவர்கள். ஸோ கொந்தளிச்சிருக்கார் அப்படிங்கிறதா லிட்ரலாக இந்த இஷ்யூவுக்கு. ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம், என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள், டிவிகே தமிழக வெற்றி கழகம் உடைய பிரசிடெண்ட், அவர் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் அடுத்து வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வந்து அப்படியே ஒரு சூப்பராக நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி, மாநில கட்சி வந்து ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேறு லெவலில் ஒரு ட்வீட்டை வந்து போட்டுவிட்டு ஒரு விமர்சனம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டார். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஒருவேளை சீக்ரெட்டான ஒரு மெசேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்து தான் ஆக வேண்டும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு வெற்றி தான் நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ வந்து, பிகாஸ் விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ க்ளீனாகவே ஓரளவுக்கு வந்து எக்ஸிபிட் பண்ண முடியுது நம்மளால் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி. அடுத்து பிக்பாஸ் 8 பற்றி சில விஷயங்கள் வந்து வந்திருக்கு, ஆடிஷன் என்ன ஆச்சு, ஆடி ஒரு பேச்சு வந்து இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அடுத்து பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட்டு தான், அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் சரியா. ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கங்கனா ராவத் வைஸ் கிளிவிண்டர் கவுர் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்கள்கிட்ட பயங்கரமான ஒரு பிரச்சனை என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க சைட்லேருந்து இந்த கவுர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அடித்தாங்கல்ல, அவங்க வந்து எங்கள் அம்மாவை பற்றி அவங்க தப்பாக பேசினாங்க. ஏன்னா அவங்க வந்து விவசாயிகளுடைய ப்ரொட்டஸ்ட்டில் வந்து இருந்தாங்க, ஒரு போராட்டத்தில் இருந்தாங்க, அவங்க 100 ரூபாய்க்கு வந்து போவாங்க எங்கனாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அடித்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. அது மேபி நான் எதுவுமே பண்ணல, நான் சும்மா தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனா ராவத் சொல்கிறாங்க, நான் எதுவுமே பேசலைங்க, நான் ஜஸ்ட்டு போயிட்டு இருந்தேன், என்ன போய் திடீர்னு அடிச்சு விட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா இது, அவங்க சொல்லன்றாங்க, இந்த பொண்ணு சொல்லிச்சிங்குது, என்னப்பா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கன்ஃபியூஷனு. ஸோ நமக்கும் வந்து ஓ என்ன சொல்கிறது, என்னடா அது, யார் பக்கம் நியாயம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆனால் அந்த சிஐஎஸ்எஃப் பொண்ணு அடித்தாங்கல்ல கங்கனா ராவத்தை, அவங்க வந்து 6ஆம் தேதி ஒரு ட்வீட்டை பார்த்துருக்காங்க, நம்ம கங்கனா ராவத் வந்து போட்டிருக்காங்க. என்ன ட்வீட்னா, இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒர்க்கர் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவுடைய புகைப்படத்தை, அதாவது இந்த பெண்ணுடைய அம்மாவுடைய புகைப்படத்தை எடுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க, 100 ரூபாய்க்கு ஈஸியாக கிடைக்கிறாங்க, ஈஸியாக வந்து டெரரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாங்க. ஓகேவா, அதனால் கொந்தளித்த இவங்க அப்போ போட்டதுக்கு இப்போ ரியாக்ட் பண்ணுறாங்க, பார்த்துட்டு இல்லை மவளே ஒன்றை வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அடி. மற்றபடி அங்கே வந்து ரியாக்ஷன் கொடுக்கல, ஓகேங்களா. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல, அந்த இடத்துல அவங்க ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. பட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அப்படி பேசினாங்க, அவங்க எங்கள் அம்மா பற்றி பேசினாங்க அப்படின்றது மட்டும்தான் சொன்னாங்களா, அவங்க ஏர்போர்ட்டில் பேசினாங்களா இல்லை ட்வீட்டில் பேசினாங்களா அப்படிங்கிறத அவங்க ப்ராப்பராக வந்து சொல்லலை சரியா. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க பேசுவது வந்து தவறான ஒரு விஷயம் தான் கங்கனா பேசுனது. ஏன்னா ஒரு விவசாயியருடைய போராட்டத்தை வந்து 100 ரூபாய்க்கு மாரடிக்கிற கூலி கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம், அது கண்டிப்பாக கண்டனத்திற்குரியது தான். ஆனால் அப்போ விழுந்தது எப்போ அடித்தா என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க போட்டிருக்க யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சும்மா வந்து பத்தாம் போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவத்துலலாம் காட்டிட்டோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த யூனிஃபார்ம் இருக்குது, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் யாரை கரெக்டுன்னு சொல்கிறீங்க, அதை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கங்கனா ராவத் பண்ண விஷயத்தை இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவங்க ஸ்ட்ரைட்டாக போயே வந்து அவங்க போய் அடிச்சிருக்கலாம், இந்த யூனிஃபார்மில் வச்சு அடித்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்காக எனக்கு திடீர்னு பார்க்குறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அப்போ யூனிஃபார்மில் இருக்கேன், அப்போ கழட்டி போட்டு வரக்குள்ளே அவங்க போயிட்டாங்கன்னா எப்போ பாத்ரூம் போய் நான் சேஞ்ச் பண்ணுறது அடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டு நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து கங்கனா ராவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க யூனிஃபார்ம் போட்டு, உங்களுக்கு பிரச்சனைனா ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ண வேண்டியதானே, எதுக்கு வந்து இப்போ அடிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதில் வந்து
நம்மளோட மனநிலை வந்து இரண்டு பேர் பக்கமும் வந்து தவறு இருக்கு அப்படிங்கிறது என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம். அடுத்து சேரன் அவர்களும் வந்து கொந்தளித்து விட்டார். இந்த மாதிரி வந்து பிக்பாஸ் தீய டேரக்டர் ஒருத்தர் போனார்ல, அவர் தான். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து இந்த பொண்ணு வந்து நியாயத்துக்காக தான் வந்து போராடி இருக்கு, அதனால தான் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ட்வீட்டை பார்த்தாரா இல்லையா தெரியல, ஏர்போர்ட்டில் பேசணும் நிறைய பேர் நினச்சிட்டாங்க, ஏர்போர்ட்டில் அவங்க பேசலை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். அவர் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு, அதாவது வாக்களித்த மக்களுக்கு ஆனது உங்கள் உளுத்த அடி, நடிகைக்கானது கிடையாது, மக்கள் அறியாமைக்கு ஒரு அடி, அதே மாதிரி கவர்ச்சி காட்டிட்டு இவெல்லாம் வந்து எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வின்னிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா விமர்சிச்சிருக்காரு. ஸோ இது வந்து சேரனுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆக வேண்டும். ஏன்னா ஒரு எம்பியை பார்த்து நீங்கள் வந்து அதை உண்மைத்தன்மை தெரியாமல் வந்து ஒரு குரல் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக எல்லோரும் சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணுறேன்றக்கா வாண்டடாக ஒரு ஆடு போய் தலையை கொடுத்த மாதிரி டேரக்டர் சேரன் அவர்கள் போய் தலையை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன் இந்த வேலை அப்படிங்கிறது தான் நமக்கும் தோணுது. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க, இவர் என்ன பெரிய இவர் மாதிரி கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறானுங்க, சரிங்களா, அவர் போட்ட போஸ்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், நீங்கள் யாருக்கு இதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் வந்து கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ அதனால தான் ஒரு விஷயம் வந்து தெரியாத வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு யூனிஃபார்மில் அடிச்சதுங்கிறது தவறு, அவங்களும் வந்து அவங்க ஃபார்மர்ஸை பற்றி இப்படி கொச்சையாக பேசுனதும் தவறு தான். ஸோ அதை வேறு மாதிரி டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அந்த கோபம் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஒன்றுமே செய்ய முடியாது. ஹீட் ஆஃப் த மூமெண்ட், எமோஷ்னல் அவுட் பர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அவருடைய உயரதிகாரி, அந்த பொண்ணு அடித்தாங்கல்ல அந்த பொண்ணோட உயரதிகாரி பேசியிருக்காரு, இட்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷனல் அவுட் பர்ஸ்ட், அதனால தான் அந்த பொண்ணு வந்து டென்ஷன் ஆயிருக்கு, மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லைன்ட்டு. அடுத்து நம்ம டிவிகே விஜய் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட்டை வந்து போட்டு விட்டார், அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ப்ளஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள், ஏன்னா நீங்கள் வந்து மாநில கட்சி ஆயிருக்கீங்க, ஸோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு உறுப்பினர்கள் செலக்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி திமுக பேரும் யூஸ் பண்ணல, எதுவும் யூஸ் பண்ணல, டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ சீக்கிரட்டாக ஒரு மெசேஜே சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்கள் சொல்கிறாரா, மேபி 2026 நம்ம கூட்டணி போகலாம் அப்படின்ற ரகசிய மெசேஜா அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய பேர் இப்போ கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க, நிறையா விஜய் ஃபேன்ஸும் வந்து சீமான் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா போந்து பேசுகிறதா இருக்கட்டும், அடுத்து விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், அப்புறம் சீமான் அவர்கள் ரசிகர்களும் வந்து விஜய் நம்ம வந்து ஏற்றுப்போம் தம்பி தானே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கொஞ்சம் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து இன்றைக்கி இந்தியன் டூவோடைய கதரல்ஸ் அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப பயங்கரமான ஒரு வைபு. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாங் ரீச் ஆகான்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, அதற்கான பதில் அனுதர் வந்து கொடுத்துட்டார், இந்த 2K கிட்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது, ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றி நான் அப்டேட் வருவோம். மணியோடைய பர்த்டே, அவருடைய பர்த்டே பயங்கரமாக கொண்டாடிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி கேதர் பண்ணி இந்த இயலாதவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் இவங்க வந்து ஆடை கொடுக்குறதா இருக்கட்டும், சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், சிறுவர்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு, அப்புறம் விலங்குகளுக்கு வந்து உணவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ ஹாப்பி பர்த்டே மணி, அது முடிஞ்சு விடுங்க, ஆனாலும் அவங்க லேட்டாக தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா நிறைய பேர் போட்டால் தான் 4 பேராச்சு இன்ஸ்பைர் ஆகி கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பேசலாம். அதுக்கடுத்து மெயினாக விஷ்ணுவோடைய பிக்பாஸ் விஷ்ணுவோடைய அடுத்த ஷெடியூல், அந்த படத்துக்கு தெலுங்கு ரீமேக் படம் வந்து பண்ணுறா தமிழில், அதுக்கு வந்து கேரளாவில் ஒரு ஷூட் வந்து ஆரம்பிச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஷெடியூல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் சேரன் சார் அவர்களுக்கு கிச்சா 47 அந்த படம் வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியே வந்துச்சு, கசிஞ்சிச்சு. பட் அவரே வந்து அதை மறுத்துருக்காரு, ஏன்னா அவர் வந்து கிச்சா சுதீப் அப்படின்றவர்கிட்ட போய் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்த படம் வந்து அமையலை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க, இல்லைங்க அந்த படம் வந்து ப்ராசஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு அப்டேட்டு. அடுத்து பிக்பாஸ் 8 தமிழ் இந்த வட்டம் கை மாறிடுச்சு, ஜி தமிழுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வருது. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க, செப்டம்பரில் ஆரம்பிக்க போகுது அப்படின்றது ஒரு டாக் இருக்குது. பட் இருந்தாலும் அக்டோபர் தான் நினைக்கிறேன் ஆடிஷன் ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு அப்டேட் வந்துருச்சு. பட் இருந்தாலும் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்தால் தான் வரும். பட் இந்த ஒரு ஆர்டிக்கல் வச்சு நம்ம வந்து பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஜி தமிழில் பிக்பாஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. மேபி விஜய் டிவிலனா வேறு ஏதாவது டிவி தான் வருமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே மாறாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல். சொல்லுங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மீண்டும் நான் என்னுடைய சந்திப்போம், அது வரைக்கும்.